இந்த நாளில் நான் எம்மாத்திரம் என்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்தோடு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று ஒரு நம்மை தாழ்த்துகிறவராக நம்மை ஒரு தாழ்மைப்படுத்துகிறவர்களாக தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படி கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஏன்னா வருஷத்தின் இறுதி பகுதியில் வரும்போது பல எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும் பல காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம் அப்படி நினைக்கும்போது சில காரியத்தில் நமக்கு சற்று ஒரு பெருமை ஏற்படக்கூடும் பரவாயில்ல இந்த வருஷத்தில் என்று வரும் சில காரியங்களை குறித்து நினைக்கும்போது ஒரு இப்படிப்பட்ட மேன்மையான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடும் அதனால் ஆண்டவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் செய்த எல்லா நன்மைகளாக இருக்கலாம் நாம் அனுபவித்த காரியங்களாக இருக்கலாம் ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் இல்லை தேவனுக்காக செய்த கிரியைகளாக கூட இருக்கலாம் எதை குறித்துமே ஒரு பெருமையான எண்ணம் மேன்மையான எண்ணம் ஏட்டிமையான எண்ணம் நமக்கு வரவே செய்யாது அதற்காக தான் நான் எம்மாத்திரம் என்ற ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம் நம்மை தாழ்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் இந்த நாளில் நமக்கு இருக்கிறது அதை தாவிதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வாசித்து முதல் தியானிக்க போகிறோம் எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தில் இவ்விதமாக படிக்கிறோம் கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தாவிதினுடைய உள்ளம் இந்த வார்த்தையில் மிக அழகாக நமக்கு அப்படி ரொம்ப கிளியராக தெரிகிறது தாவிது ஏதோ தாழ்வில் கிடக்கும் போது குறைவில் இருக்கும்போது இப்படி சொல்லலை இல்லை நார்மலாக ஒரு லைஃப் எனக்கு இருக்குது அந்த நிலையில் சொல்லவில்லை அவர் வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே சகோதரர் மத்தியிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்புறம் மறுபடியும் ஆடுதான் மேய்த்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நாளில் தகப்பன் மூலமாக யுத்தக்களத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே சவுலின் அனுமதியோடு அந்த கோலியாத்தை எதிர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை கத்தர் வாய்க்க பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவன் மூலம் இஸ்ரவேலுக்கு கொடுத்து அவன் பேரை எப்படி பிரபலப்படுத்த ஆரம்பித்தார் அதிலிருந்து வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு உயர்வு வந்து கொண்டே இருந்தது அந்த இராணுவங்களுக்கு அதிபதியாகிறான் அப்படியே வந்து வந்து பல இன்னல்கள் இதற்கு இடையில் அவனுக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் நிறைய பிரச்சனைகள் குறைவுகள் போராட்டங்கள் இழப்புகள் என்று நிறைய வருகிறது இவற்றையும் கடந்து அவர் சென்று நல்ல ஒரு ராஜாவாக ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டு ராஜாவாக மாறி அப்படி ராஜாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் அந்த பெரிய மேன்மையில வந்திருக்கும் போது அவருக்கு சொல்றாரு நான் எம்மாத்திரம் என் ஜனங்களும் எம்மாத்திரம் இவ்வளவு தூரம் என் வீடும் என் வீடும் எம்மாத்திரம் இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தீரே ஆண்டவரே இவ்வளவு என்னை மகிமைப்படுத்தி வந்தீரே என்றைக்கோ நான் மறித்து போயிருக்க வேண்டியது என்றைக்கோ நான் இல்லாமல் அழிந்து போயிருக்க வேண்டியவன் ஆனால் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீரேன் அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்ப்பது அது இதுதான் தாவிதனுடைய உள்ளம் எவ்வளவு தாழ்மைப்பட்டது நான் எம்மாத்திரம் அநேக நேரங்களிலே வெற்றிகள் கிடைக்கும் போது பெரிய விடுதலை உண்டாகும் போது உயர்வுகளை நாம் பெற்று கொள்ளும் போது இல்லை ஒரு மேன்மையில் நாம் இருக்கும்போது அந்த பின்னான வாழ்க்கை நம்முடைய தாழ்மையின் நிலைமையை நாம் சொல்லுவதற்கு பல நேரத்தில் வெட்கப்படுவோம் அதை யார் அறிந்து விடுவார்களோ என் முன்னிலைமை யாருக்கும் தெரிந்து விடுமோ இப்போ நான் நல்லா இருக்கிறேன் தெரிந்து விடுமோ என்று நினைப்பார்கள் சில நேரங்களிலே ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு விவாக வாழ்க்கையில் புருஷன் வீட்டுக்கு வந்த அந்த பெண் கூட சில நேரத்தில் வீட்டில் ரொம்ப கஷ்டத்தின் அனுபவத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அவளுடைய சிறுமையை கத்தர் பார்த்து ஜபத்தை கத்தர் கேட்டு உத்தமமான வாழ்க்கையை கத்தர் பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார் அப்படி இருக்கும்போது அங்கே வந்த பிறகு சில நேரத்துல வாழ்க்கையில் அவர்களுக்கு மாற்றங்கள் வந்து விடுகிறது அதுவரைக்கும் தாழ்மையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருந்தவர்கள் அந்த மேலான ஒரு திருப்தியான வாழ்க்கை வந்த உடனே ஒருவேளை பொருளாதாரத்துல இருக்கலாம் வேறு வசதிகளா இருக்கலாம் இல்லை என்றால் வீட்டில் இல்லாத ஒரு சமாதான வாழ்வு இந்த பிள்ளைக்கு இந்த குடும்பத்துல கிடைத்திருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது முன் வாழ்க்கையை பலர் மறந்து விடுகிறார்கள் மறந்து விடுவது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையின் பாதையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிறது இல்லாமல் போய் விடுகிறது ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் எவ்வளவு ஒரு கடினமான பாதையில் கடந்து வந்தாலும் அவர் எவ்வளவாய் முயற்சிகள் யுத்தங்கள் செய்திருக்கிறார் இருக்கிறார் எவ்வளவோ காரியங்கள் செய்து கடைசில இப்படி ஒரு மேன்மையில் வரும்போதும் ரொம்ப தாழ்த்துகிறார் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து உயர்த்தி வைத்து விட்டீரே ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தேன் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆடுகளின் பின்னால் நடந்த நிலைமையை நினைத்து பார்த்திருப்பார் நிச்சயமா அன்னைக்கு ஆடுகளுக்காக சிங்கத்தோடும் கரடியோடும் போராடினதை நினைத்து பார்த்திருப்பார் ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டதை நினைச்சிருப்பார் இன்னும் அவர் வந்து ஜீவனுக்காக சவுலுக்கு பயந்து ஓடினதை நினைத்து பார்த்திருப்பார் இப்படி எல்லா பக்கத்தையும் நினைச்சிருப்பார் ஆனால் நினைத்தும் அவருக்கு எல்லாமே ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஏனென்றால் சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே முதல் என்ன என்ன வந்தது நான் இப்படிப்பட்ட கேதுர் மர வீட்டில் இருக்கிறேன் என் ஆண்டவடியை பெட்டி திரைகளின் கீழே இருக்கிறதே என்று அவர் சொன்னார் பாத்தீங்களா அப்ப அந்த உடனே ஆண்டவரை குறித்த தான் வருகிறது கத்தரை குறித்த எண்ணம் வரும்போது உயர்வுக்கு உயர்வான எண்ணத்துக்கோ எண்ணத்துக்கோ மேட்டிமையான இடமே இருப்பதில்லை இன்று தேவ பிள்ளைகளை வருஷத்தின் இறுதி பகுதியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தையாகிய கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை வருஷத்தின் ஆரம்பத்தில் வர் போன வருஷத்தின் கடைசியில் வியாதி போராட்டத்தெல்லாம் இருக்கலாம் பண பிரச்சினையெல்லாம் இருக்கலாம் சில உறவு பிரச்சனைகளிலாக இருக்கலாம் ஏதோ சில சிக்கல்களில் அகப்பட்டு கண்ணீரோடு கஷ்டத்தோடு திகைப்போடு ஆண்டவரை நோக்கி பார்த்த நாட்களை இப்போ நம்ம நினைவு கூறும்படி கத்தர் விரும்புகிறார் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டார் ஆண்டவர் அதுல எல்லாம் கொஞ்சம் விடுதலையை தந்திருக்கிறார் ஒரு சுகத்தை தந்திருக்கிறார் வருஷத்தின் இடை நாட்களில் வந்த ஆபத்துக்கள் சில கஷ்டங்கள் வியாதிகளெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கு நாம் இப்படி வந்து உட்காருவோம் என்று நினைத்திருக்க மாட்டோம் ஆனால் சாதாரண கதியில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மேட்டிமையான வார்த்தைகளை பேசி விடுகிறோம் சில மேன்மையான வார்த்தைகள் எண்ணங்கள் நமக்குள் எழும்பி வந்து விடுகிறது மற்றவர்களை குறித்து கொஞ்சம் குறைவாக மதிப்பிடுகிறோம் இப்படியெல்லாம் வருகிறது அல்லவா இதனுடைய அறிக்கை நம்முடைய அறிக்கையாக மாறட்டும் கத்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு என்னை கொண்டு வந்தது யார் தேவன் என்னை கொண்டு வந்தார் நான் நடந்து வரல நான் நடந்து வந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன் ஏனென்றால் அன்னைக்கே களைத்து போய் உட்கார்ந்து விட்டேன் சோர்ந்து போய் விட்டேன் வியாதியில் வேதனையில் படுக்கையில் ஆகிவிட்டேன் ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் ஹாலல்லூயா இன்னைக்கு நம்ம மனசு அப்படி சந்தோஷப்படணும் சில நேரத்திலே பல நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தது உண்டு அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது எப்படி தப்பி விடலாம் என்று கூட நினைத்தது உண்டு ஆனால் நெருக்கத்திலிருந்து கத்தர் தப்புவிக்க மட்டும் செய்யலை அந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி விசாலத்தில் கொண்டு வந்தார் அல்லவா ஹலலூயா விசாலத்தில் வந்து நிற்கும் போது அப்படி இப்படி பார்த்து பெருமையாக எண்ணுவதற்கோ இனி நெருக்கத்தில் கிடக்கிறவர்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தப்பு இருக்கும் அதனாலதான் இன்னும் விடுதலை கிடைக்கல நான் நோக்கி நான் ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் கத்தருக்காக நான் வந்து ஊழியத்தில் அவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன் அதனால தான் எனக்கு இந்த விடுதலை ஆண்டவர் தந்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நினைவு கூட நமக்கு வேண்டாம் அதெல்லாம் நம்முடைய மேன்மைகள் நிச்சயம் கிடையாது கத்தருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு ஆண்டவரை நான் உம்மிடத்தில் மடத்துல ஜபித்தேன் அதை பார்த்து தான் எனக்கு இறக்க செஞ்சிங்க நம்ம சொல்ல முடியுமா ஆனா சில நேரங்களில் நினைத்து விடுகிறோம் அது மகா பெரிய தவறு ஜெபிப்பது வேதம் படிப்பது ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது இதெல்லாம் நம்முடைய கடமையா இருக்கிறது ரட்சித்து அவருக்கு நேராய் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கிறதை தவிர அவர் முன்பாக நின்று கொண்டு இதெல்லாம் நான் செஞ்சதுனால நான் நீர் எனக்கு விடுதலை தந்தீர் என்று நாம் சொல்வோமானால் அந்த பரிசீலனை போல இருப்போம் நான் உபவாசிக்கிறேன் தசோம்பாவம் கொடுக்கிறேன் அவன் சொன்னானே ஆனா பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தினவனை தான் ஆண்டவர் பார்த்தார் அன்பான தேவ பிள்ளைகளை பெருமையான எண்ணங்கள் மனதில் ஓரத்தில் கூட வர வேண்டாம் ஆவிக்குரியவர்கள் பெருமையாக நான் பேச மாட்டோம் ஆனால் மனதில் ஒரு திருப்தி சில நேரத்துல வந்துரும் ஆஹ் பரவாயில்ல இப்படியெல்லாம் செஞ்சதுனால இப்படி கிடைச்சது செய்ய வேண்டும் அதனால நான் ஜெபிக்கிறதை குறித்தோ வேதம் படிக்கிறதை குறித்தோ நான் குறைவாக சொல்லல அதெல்லாம் செய்து ஆக வேண்டிய காரியங்கள் கடமைகள் என்று நாம் சொல்ல நாம் நிறைவேற்றியாக வேண்டும் ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அதை வச்சுட்டு நாம நான் அப்படி செய்தேனே அப்படி சொன்னேனே என்று நாம் போய் கேட்க முடியாது அது அவருடைய கிருபை 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 ஹாலலூயா முழுவதுமாய் அவருடைய கிருபை தான் வேற ஒன்றுமே கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறார் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே சில குறைவுகளும் வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறது தவித வந்தது அதனால தான் அவர் எல்லாம் சேர்த்த ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார் நான் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த ஒரு எண்ணம் நமக்குள் வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஹலலூயா ஹலலூயா நம்முடைய உள்ள நன்றியால் அந்த ஒரு எண்ண வரும்போதே நமக்குள்ள ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியான எண்ணம் வந்துரும் பல காரியங்களை நினைத்து வருத்தங்கள் வருகிறது ஐயோ நாள் இன்னைக்கு முப்பது முப்பதாம் தேதி ஆயிடுச்சு முப்பத்தொன்று ஆயிருமே இனி புதிய வருஷம் வந்துடும் ஆனால் எனக்கு இன்னும் இந்த காரியம் அப்படியே நின்று கொண்டே இருக்கிறது இது இன்னும் நடக்கலையே இது ஒரு இன்ச்சு கூட அசையலையே என்றெல்லாம் நினைத்து வருத்தம் வருகிறதா அதை விட்டுருங்க அதை கத்த செய்வார் அவருடைய நேரத்தில் அதை செய்வார் ஆனால் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆண்டவருக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தீரே அப்பா இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே என்று நன்றி செலுத்தணும் இரண்டாவதும் நாம் தாவிதின் வாழ்க்கையிலிருந்தே பார்க்கிறோம் உமக்கு கொடுக்க வைத்தீரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் முற்பகுதியிலே நாம் இப்படி படிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் உமக்கு கொடுக்க வைத்தீரே அப்பா உமக்கு கொடுக்க வைத்தீரே நான் எம்மாத்திரம் நாளாகமோ ஒன்று நாளாகமோ இருபத்தி ஒன்பது இப்படி படிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பொன் வெள்ளி ஓப்பீரின் தங்கம் சுத்த தங்கம் இனி தங்க காசுகள் கொடுத்தாங்களா வெண்கலம் இரும்பு ரத்தனங்கள் என்று ஏராளமாக கொடுத்தார்கள் ராஜா கொடுத்தாரு பிரபுக்கள் கொடுத்தார் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஆலயத்தின் வேலைக்காக உமக்காக நாங்கள் கொடுத்தோம் உமக்காக நாங்கள் கொடுத்தோம் இதெல்லாம் நீ கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே என்று அவர் நன்றி சொல்லு சொல்லுகிறார் இந்த வருஷத்துல நாமும் கூட கத்திரிக்காக கொடுத்திருக்கிறோம் உண்மைதானே கத்தருக்காக கொடுத்துருக்கிறோமா இந்த வருஷத்துல நிச்சயமா யாருலாம் கொடுத்துருக்குறோம் கரங்களை உயர்த்தியால இல்லையா சொல்லுவோமா ஹாலல்லயா ஹாலெல்லல்லயா நாம கத்தருக்காக கொடுத்திருக்கிறோம் என்ன கொடுத்துருக்குறோம் நம்முடைய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா நமக்கு ஒரு நாள்ல இருபத்து நான்கு மணி நேரம் கிடைக்குது இந்த ஒரு ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை ஆண்டவர் தந்துருக்கிறார் இந்த பனிரெண்டு மாதங்களில் நாம் எவ்வளவு நேரத்தை கத்தருக்கென்று கொடுத்துருக்குறோம் அதிகாலையில ஜெபம் வேதம் வாசிப்பு குடும்ப ஜெபம் இந்த நேரமெல்லாம் கர்த்தருக்கு கொடுப்பது தானே கத்தரை ஆராதிக்க வருகிறோம் கத்தரை வார்த்தைகளை கேட்க வருகிறோம் சபையில ஜெபிக்க வருகிறோம் குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் இப்படி பலவிதமான முறைகளிலே நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்போ நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது அதுல நாம் பெருமைப்படுவதற்கு இல்ல தாவிது சொல்றாரு இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு ஏன்னா நிறைய பேர் நேரத்தை தேவனுக்கு என்று கொடுப்பதில்லை அவங்களுக்கும் இதே இருபத்தி நான்கு மணி நேரத்தை தான் கத்தர் தந்திருக்கிறார் ஆனா அந்த நேரத்துல ஏதேதோ உலக கவலைகள் மற்ற காரியங்கள் வேலைகள் என்று சொல்லி இல்லை சும்மா நேரம் போக்குவது இப்ப தான் எல்லாருக்கும் கையில நல்ல ஒரு கையடக்கமான ஒரு செல்போன் இருக்குது இதை வைத்துக்கொண்டே நேரத்தை கடத்தி விடுகிறார்கள் இதை வைத்து கொண்டே நேரம் எல்லாம் போய் விடுகிறது உண்மையாகவே அதை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தால் நேரம் போவது தெரிவதே கிடையாது அப்படி எல்லாம் வீணடிக்கும் நாட்களில் கத்திற்காக நமக்கு நம்முடைய நேரங்களை செலவழிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஏன் நமக்கும் அப்படி நேரத்தை செலவழிக்க முடியாதா வீணான காரியங்களில் இல்லை யாரோடையோ பேசிக்கொண்டோ ஏதோ நேரம் செலவழிக்கலாமே ஆனால் கத்தருக்காக நேரம் செலவழிக்க கத்தர் கிருபை தந்தாரே ஆண்டோட்ட சொல்ல ஆண்டு இப்படி மனப்பூர்வமாய் உமக்கென்று ஒவ்வொரு நாள நேரம் செலவழிக்க எனக்கு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலல்லூயா எனக்கு பலன் தந்தீரே ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருக்கு உட்கார்ந்து ஜெபிக்க முடிகிறது இல்லை ஆண்டுடைய சமூகத்துல இருக்க முடியல சொல்லுவாங்க கொட்டாவியா வருது தூக்கமா வருது எனக்கு உட்காரவே முடியலன்றாங்க ஆனா கத்துறவங்களுக்கு பலன் தந்தாரே கிருபை தந்தாரே இது அவருடைய கிருபை அல்லவா நம்முடைய முயற்சி அல்ல நம்முடைய உழைப்பு அல்ல நாம் நேரத்தை ஒதுக்கி விட்டோம் என்று மேன்மை பாராட்ட இல்ல நீர் எனக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே நீர் கிருபை தந்தீர் ஹாலல்லூயா ஹலோ லூயா தேவன் நமக்கு தருகிற பணங்களில் நாம் அவருக்கு என்று கொடுத்தோம் அப்படித்தானே இந்த ஒரு வருஷத்துல கத்தருக்காக செலவு பண்ண பணத்தை செலவு பண்ண கிருபை தந்தார் அந்த மனதை நமக்கு கொடுத்தார் அநேகர் தங்களுக்கு கிடைப்பதை முழுவதும் தங்களுக்காகவே பயன்படுத்துகிற காலகட்டத்தில் நமக்கு கத்தை தருகிறதிலே கத்தருக்காக கொடுக்க கிருபை தந்தாரே தசம பாகம் காணிக்கைகள் முதற் பலன்கள் மிஷனரி ஊழிய காணிக்கை தர்ம சகாய ஊழிய காணிக்கை ஏழைகளுக்காக என்று பல விதங்களில் செலவு பண்ண பாக்கியம் தந்தாரு யோசித்து பார்த்துருக்கீங்களா இவ்வளவு பணம் நம்முடைய கரத்திலிருந்து போயிருக்குதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கீங்களா கத்திற்காக நான் கொடுத்துருக்குறேன்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா இன்னைக்கு யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் கொடுப்பதற்கு கையில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் இருக்குது இதை எப்படி கொடுப்பேன் அப்படி இல்லை இல்லாதவர்கள் உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேர ஆகாரத்துக்கு கஷ்டப்படுகிற ஏராளமான ஜனங்கள் இருக்கும் போது உங்களையும் என்னையும் அருமையாய் போஷித்து நடத்துகிறவர் அவருக்காக கொடுக்கும்படியும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் ஹாலல்லூயா அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் உமக்காக கொடுக்க கிருபை தந்திரே நான் எம்மாத்ரா ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு ரூபாய் எடுத்து காணிக்க போடுறதுக்கு வெட்கப்பட்டு ஒழித்து கொண்டு காணிக்கப்பட்டியில காணிக்க போடுவேன் ஆண்டவரே ஆனா இன்னைக்கு என்னை சந்தோஷமா ஒரு கவர்ல வைத்து கொடுக்க வச்சிருக்கிறீரே நன்றி நிறையுதா உள்ள நிறையதா இதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் இது உம்மால் உண்டானது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் எம்மாத்திரம் எனக்கு நீங்க இப்படி தந்திருக்கீங்களாப்பா என்ன நம்பி இவ்வளவு பணங்களை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே இவ்வளவு கொடுக்க கிருபை தந்திரே ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி கத்தர விரும்புகிறா அதே போல சரீர பலனை கத்த தந்திருக்கிறாள் பலனில்லை என்று நாம் சொல்லுவோம் ஆனால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் ஓடி முடிச்சு வேலையை செஞ்சுருவோம் இழுத்து இழுத்தாவது வேலையை செஞ்சுருவோம் அப்படி தான் சொல்லுவாங்க சார் இழுத்து இழுத்து நான் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஓடி ஓடி செஞ்சாலும் சரி இழுத்து இழுத்து செஞ்சாலும் சரி செய்து முடிக்க கர்த்தர் பலன் தருகிறாரே அந்த பலனில் கர்த்தருக்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம்ல இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக செலவு பண்ண எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னீங்க ஓடி ஓடி வீட்டு கூட்டங்களுக்கு போனீங்க ஆத்துமாக்களோட பேசுனீங்க ஆண்டவரை பற்றி சொன்னீங்க சரீர உழைப்பாக கத்தோடைய ஆலயத்தில் வந்து ஒரு சேவை ஒரு கிளீனிங் வேலையாக இருக்கலாம் என்ன வேலையாக இருக்கலாம் ஆண்டோடைய நாமத்து நிமித்தம் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து செஞ்சி செய்தீர்கள் அல்லவா இதெல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது நாமும் நினைவு கூறணும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்கள் சிலர் வந்து சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்காக அதிகாலையில் வந்து ஆகாரம் சமைப்பீங்க அப்படி சமைக்கும்படி ஒப்புக்கொண்ட சிலர் விட்டுட்டீங்க இந்த வருஷம் மறுபடி வருகிற வருஷத்துல ஆரம்பித்து விடுங்கள் ஆனா செய்து கொண்டு இருக்கிறவங்க சந்தோஷப்படுங்க ஆண்டவரே கஷ்டமா தான் இருந்தது ஆனா ஓடி வந்து உங்க சமூகத்துல செய்யும்படி பலன் தந்தீரப்பா சிலரை போஷிக்கிற ஒரு பாக்கியத்தை தந்தீர ஆண்டவரே அப்படியெல்லாம் சொல்லி கத்திர மகிமைப்படுத்தணும் அப்படி சொல்லும் போது நினைக்கணும் நான் ஆண்டவரே உமக்காக உழைக்க பலனை நீரனுக்கு தந்தீர் அதே போல கொடுக்கறதுலயே அப்படிதான் நான் சம்பாதித்தேன் நான் முயற்சி பண்ணேன் என்று சொல்ல முடியாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஆண்டவ் சொல்றாரு சம்பாத்தியம் பண்றதுக்கான பலனை கர்த்தர் தான் தந்திருக்கிறார் எனக்கு நான் ஒரு நல்ல ஞானம் நல்ல படிப்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது அதனால நான் சம்பாதிக்கிறேன் அதுல கத்தரு கொடுக்கறேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஞானத்தை தான் நமக்கு அவர் தருகிறார் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் அவர்கிட்டத்துல தான் இருக்குது அந்த ஞானத்தில் சின்ன ஒரு வராம நமக்கு ஞானம் கிடைக்காமல் இருந்து விட்டதென்றால் நாம் தடுமாறி போவோம் அல்லவா எப்படி உழைக்க முடியும் எப்படி கவனம் செலுத்த முடியும் அப்போ தேவனுடைய கிருபை லூயா நான் எம்மாத்திரம் மாத்திரம் ஆண்டவரேன் என் மைண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக நல்லா தெளிவா வச்சு உங்க ஞானத்தை தான் நான் உழைக்க முடிந்தது சம்பாதிக்க முடிந்தது லூயா ஆண்டோடைய கிருபை நினைத்து 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 நன்றியோடு ஆண்டவரை துதிக்கணும் உழைக்காமல் கர்த்தர் பலன் தராவிட்டால் உழைக்கவே முடியாது கர்த்தர் தான் பலன் தர்றார் சில பொருட்களை கத்தருக்காக கொடுத்துருக்குறோம் சில பொருட்களை அநேக சகோதரிகள் அப்படி செய்கிறது உண்டு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே உண்டு பொருட்களை கத்தருக்காக கொடுக்கிற அனுபவங்கள் நம்முடைய மிருக ஜீவன்கள் அவற்றினுடைய பலன்கள் இன்னும் பொண்ணு வெள்ளி விளை பொருட்கள் என்று பல காரியங்களை கத்தருக்காக கொடுக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க இதெல்லாம் கொடுக்க வச்சிரே ஆண்டவரே கொடுக்கறதுக்கான மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும் சில சொல்லுவாங்க என்கிட்ட இருந்தா கொடுப்பேன்னு மட்டும் முடியாது மனா தான் கொடுக்க முடியும் அந்த எனக்கு கொடுத்தீரே நான் கொடுக்க கிருபை தந்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நான் வாசித்த அந்த ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினான்காவது வசனத்துல பிற்பகுதியிலே அவர் சொல்றாரு எல்லாம் உம்மால் உண்டானது உமிடத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் இந்த சிந்தனை எப்போதும் நமக்குள்ள இருக்கணும் இவ்வளோ கொடுக்க எனக்கு கிருபை தந்தீரே என்று சொல்லி நன்றி செலுத்தும் போது கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பார்க்கணும் நீர்தான் தந்தீரான்றவரே உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படி நான் கவனிக்கிறீங்களா எங்க வாங்கினோம் ஆண்டோட கரத்துல வாங்கணும் ஏதோ நான் செய்தேன் நான் உழைத்தேன் நான் சம்பாதித்தேன் எனக்கு கிடைத்தது இது எனக்கு வந்த பங்கு என்று நாம் வாங்கி உமக்கு கொடுத்தேன் ஆண்டவரை அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும் பவுல போஸ்டில் இது குறித்து மிக அழகாக ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு மூன்று கேள்விகளை இது இதை பற்றி நமக்கு வைக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்று ஏழில் அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் முதல் கேள்வி என்ன உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் பவுல் மிக அழகாக கேட்கிறார் அந்த சரி ஏதோ கொஞ்சம் விசேஷம் உங்ககிட்ட இருக்குது ஆண்டவருக்காக பயன்படுகிற ஆண்டவருக்காக கொடுக்கிறாய் ஆண்டவருக்காக உழைக்கிறாய் எல்லாம் செய்யும் போது நிச்சயமா அது ஒரு தான் நிறைய பேர் செய்யாம இருக்கும் போது நீ ஒரு விசேஷித்தவனாக இருக்கிறாய் அப்போ உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவன் யார் யார் செய்கிறது அப்ப நீ அதை செய்கிற உன்னை உனக்கு அதை செய்கிறவர் தேவனே அடுத்த கொஸ்டின் பாருங்க உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது எனக்கு ரொம்ப காலம் இந்த கேள்விகள் புரியவே இல்லை சில வருஷத்துக்கு முன்பாக தான் இந்த கேள்விகளை புரிந்து கொள்ள முடிந்தது அப்ப என்னிடத்தில் சிலவை இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம நேரத்தை கொடுக்கிறோம் அந்த நேரத்தை நமக்கு கொடுத்தவர் யார் கர்த்தர் தான் கொடுத்தார் உழைக்க பலனை கொடுத்தவர் கர்த்தர் சம்பாதிக்க பலன் கொடுத்த அந்த சம்பாத்தியம் கையில வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக காலேஜஸ்ல வேலை பார்க்கறவங்க சொல்லுவாங்க நாங்க டெய்லி காசு செலவு பண்ணி காலேஜுக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கு சம்பளமே கிடைக்கிறது இல்லை டிராவல்க்குள்ள செலவு கூட எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க உழைக்கிறார்கள் உழைப்பின் பலன் கையில் கிடைக்கவில்லை ஆனா நமக்கு உழைப்பின் பலன் கையில் கிடைத்தது உங்கள் உழைப்பின் பலனை கத்தர் உங்கள் கையில் கொடுத்ததினால் அந்த பலனில் ஒரு பகுதியை கத்தருக்காக கொடுக்க உங்களால் முடிந்தது ஹாலல்லூயா அப்போ உழைச்சா மட்டும் போதாது வேலை செய்தால் மட்டும் போதாது அந்த பலன் கையில் வர வேண்டுமே எத்தனையோ பேருக்கு பலன் கையில் கிடைக்கவில்லை சிலருக்கு உழைப்பிற்கு பாதி கூட பலன் கிடைக்கவில்லை ஆனால் தேவன் பலனை தருகிறார் அந்த பலனில் ஒரு பகுதியை கத்தருக்கென்று கொடுக்கிறீர்கள் அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அப்போ உன்னிடத்தில் இருக்கிறவைகள் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது அப்ப எல்லாமே பெற்று கொண்டது புரிகிறதா உங்களுக்கு நாம் எதையுமே கொண்டு வந்ததில்லை எதுவுமே நம்ம கொண்டு வந்ததில்லை எல்லாமே கத்த நமக்கு தந்தது எல்லாம் நாம் பெற்று கொண்டது மூன்றாவது ஒரு கேள்வி வைக்கிறார் நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் நீ எல்லாமே பெற்று கொண்டிருக்கிற ஆனா நீ கொடுக்கும் போது நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு வெளியே சொல்லாட்டாலும் உள்ளம் ஏன் நினைக்குது நீ பெற்று கொண்டவன் தானே நீ பெற்று கொண்டவள் அல்லவா அப்ப நீ பெற்று கொண்டதை தானே கொடுக்கிறாய் ஏதோ உன்னுடைய கொடுக்கலையே பெருமையா மேன்மையா நினைக்கிறதுக்கு பவுல் ரொம்ப நுணுக்கம் ஆழமா கொள்ளும்படி அழகாக எழுதி வைத்து இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ உமக்கு கொடுக்கும்படி கிருபை செய்தீரே என்று நினைக்கும் போது எனக்கு இருந்தது கொடுத்தேன் 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 அப்படின்னு நினைக்கிறது இல்லை இல்ல என் செலவுக்கு வச்சிருந்ததை நான் எடுத்து கொடுத்தேன் பா பாச சொல்லுவாங்க கொடுங்க அள்ளி கொடுத்தா மட்டும் போதாது என்ன பண்ணணுமா கிள்ளி கொடுக்கணுமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது இல்ல மிக குறைவா இருக்கும்போது நிறைவா இருக்கும் போது மேல இருந்து எடுத்துடலாம் குறைவா இருந்ததுன்னா எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் கிள்ளி கொடுக்கிறோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நினைத்துதான் நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும் அப்போ எல்லாமே பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும் போது பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல மேன்மை பாராட்டக்கூடாது அதனாலதான் நாம் சபைகளில் காணிக்கைகள் கிடைக்கும் போது இல்லை ஏதாவது பொருட்கள் கிடைக்கும் போதும் அவைகளில் பெயர் எழுதுவது கிடையாது யார் கொடுத்தார்கள் அன்பளிப்பு உபயம் என்ற வார்த்தைகளை நாம் எழுதுவது கிடையாது எங்கேயுமே பேர் எழுதுறது இல்லை ஏன் எழுதுறது இல்லை எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் கர்த்தருக்காக நாம கொடுத்துட்டோம் அது நம்முடையது எதுவுமே இல்லை அதே போல ஒரு ஏதோ காணிக்கைகள் கொடுத்ததன் காரியங்களை பெயர் பட்டியல் வாசிப்பது இன்னார் இவ்வளவு கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்று வாசிப்பதும் இல்லை எதனால எல்லாம் கர்த்தருடையது கத்தருடையதுல இருந்து தந்தார் இது வந்து முன்னூறு பேர் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேருடைய கரத்துல ஆண்டவர் கொடுக்கிறாரு ஆயிரம் பேரும் கத்தருக்கு கொடுக்கிறோம் அவ்வளவுதான் இது ஏதோ நம்முடைய சொந்தத்தை நாம் எடுத்து கொடுக்கவில்லை நாம் கொண்டு வந்ததை எடுத்து நாம் கர்த்தருக்காக கொடுக்கவில்லை நாம் பெற்றுக்கொண்டதை கொண்டதை கத்தரிடத்தில் கொடுப்பதால் நமக்கு எங்கேயுமே பேர் பிரஸ்தாபத்திற்கு இடமே இல்லை அப்ப எல்லா இடத்துல என்ன பேர் எழுதி போடணும் கர்த்தருடைய பேரை தான் எழுதி போடணும் தானே அவர் தான் கொடுத்தாரு அவருக்கு கொடுத்துருக்குறோம் அவர் பேரை தான் எழுதி போடணும் அதனால தான் இந்த மாதிரி நாம் அந்த காரியத்தை கை கொண்டு வருகிறோம் சரி அப்போ நான் பெற்றுக்கொண்டு தான் அவருக்கு கொடுக்குறோமே தவிர நம்முடையவைகள் ஒன்றுமே கிடையாது அதனால அந்த நினைவோடு கூட ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உமக்கு கொடுக்கிறோம் உமக்கு கொடுக்க எனக்கு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று செகண்ட் கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டோரை மகிமைப்படுத்துவோமா அப்பா இந்த கரங்களினால கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட இந்த கரத்தினால இந்த கரத்துல நம்பி நீங்க தந்தீங்களா ஆண்டவரேன் நான் உமக்கு கொடுப்பேன் உண்மையா இருப்பேன் சொல்லி என்னை நம்புனீங்களப்பா என்ன நம்பி எனக்கு சில காரியங்களை தந்தீர் பணங்களை தந்தீர

பொருட்களுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா நீர் எனக்கு தந்த பொருட்களில் உமக்கென்று கொடுக்க நீர் கிருபை தந்தீரே உமக்கென்று கொடுக்க கிருபை தந்தீரே இது எல்லாம் உமால் உண்டானது அப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இது உமால் உண்டானது ஹாலல்லூயா 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 உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு தந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தை உங்க பாதத்துல ஒவ்வொரு நாளும் செலவு பண்ண கிருபை தந்தீரே அப்பா கிருபை தந்த உங்களை தேட எனக்கு உதவி செய்தீரே அப்பா அந்த ஆசைய உள்ளத்துல நீங்க தான்ப்பா வச்சீங்க அந்த ஆசையோட உண்மை தேட எனக்கு பாக்கியம் தந்தீரே ஸ்தோத்ரமப்பா ஸ்தோத்ரமப்பா உமக்கு கொடுக்க வைத்தவரே மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்க கிருபை தந்தீரே நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஹலலுயா இந்த நன்றி உள்ளம் பொங்கிக்கிட்டே இருக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில் மூன்றாவதாக ஒரு காரியம் தாவிதினுடைய குமாரன் சாலமோன் சொன்ன ஒரு காரியம் உமக்கு ஆலயம் கட்ட செய்தீரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்ட செய்தே அதை நாம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஏழு ரெண்டு நாளாகாம ஆறு பதினெட்டு இந்த ரெண்டு பகுதியிலே இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஏழு வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொல்லாத பன்னீர் எல்லாம் சிருஷ்டித்தவர் மகிமையுள்ள தேவன் ஒரு ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன் அது நம்ம நம்ம ஆலயம் போலையா அவ்வளோ மகா பெரிய ஆச்சரியமான ஒரு ஆலயம் பெரிதான ஆலயம் ரொம்ப காஸ்ட்லியான ஆலயம் ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு ஆலயம் அநேக பெற்ற பொருட்களால் கட்டப்பட்டது ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம் ஆண்டவரேன் ரெண்டு நாளாகமா ரெண்டு ஆறுல இன்னொரு அழகான அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பாருங்க அவர் வந்து ஜெபிக்கும் போது அதை சொல்றாரு வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ள கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் அவர் சந்நிதியிலே தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் ஏமாத்திரம் ஆலல்லூயா ஆலல்லூயா ஆலயம் கட்டுறத சொல்றாரு அதுல ரொம்ப ஆழமாக சொல்லும் போது தூபம் கட்டுறதுக்கு தான் இந்த தூபம் காட்டுவதற்கு என் ஆண்டவருக்கு தூபம் காட்டுவதற்கு தான் இந்த ஆலயம் பயன்படுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஹாலலூயா 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 அந்த உள்ளத்தை பார்த்தீர்களா தூபம் காட்டுவதற்கே ஒழிய மற்றபடி எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் நான் எம்மாத்திரம் என்று மிக அழகாக சொல்லுகிறார் அவருடைய உள்ளத்தின் ஆழம் அது ஒரு மிக தாழ்மையோடு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கிறது தூபம் காட்டுவதற்கு சுகந்த தூபத்தை தேவனாகிய கர்த்தர் முகர்ந்து கொள்ளுகிறார் அவருடைய சந்தோஷம் அவருடைய ஆசை அந்த ஜனத்தின் மேல வரும் அதற்காக தூபம் காட்டுவது அவருடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம ஆலயம் கட்டினோன்னோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நாங்க கட்டியே முடிக்கலையே இன்னும் நம்முடைய ஆலயத்தை அப்படி நினைச்சிருப்பீங்க நான் அந்த ஆலயத்தை சொல்ல வரல நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் நாம தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்ப இந்த ஆலயத்தை சும்மா நம்ம ஆலயமாகி விடவில்லை நாமதை ஒன்றுக்கு வந்தியர் ஆராதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்ப எப்படி ஆலயமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தை முழுமையாய் தந்து அவரே தன்னை ஜீவ பலியாக விலை கிரயமாக தம்மையே மாற்றி அந்த இரத்தத்தையே கொடுத்து தான் அவர் நம்மை மீட்டு கொண்டார் நம்முடைய மீட்பின் கிரயம் என்ன ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டோம் இயேசுவின் ரத்தத்தினால் அப்போ அப்படி நாம் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் ஜீவனுள்ள ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த ஆலயம் யார் தங்கி இருக்கிறா ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர் இங்கே தங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட பெற்ற ஒரு ஆலயம் மாற்றி வைத்திருக்கிறார் இந்த பெற்ற ஆலயத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே வசனத்தின்படி மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக மாற்றங்கள் வருகிறது பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுபாவ சீர்திருத்தங்கள் நமக்குள்ளாக வருகிறது கோபம் அதிகமாக இருந்தது அப்படியே மாறி 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 ஒரு சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவியம் அன்பில்லாமல் ஒரு கடினமான வார்த்தையில் அன்பில்லை செயல்களில் அன்பில்லை அப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு வந்து பரிசு தாவியினால் ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பினால் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகிறோம் அன்புள்ள வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம் சமாதானம் இல்லாமல் ஒரு சின்ன வருத்தம் சின்ன பாரம் வந்தாலே சமாதானம் இல்லாமல் வீட்டையே ரொம்ப பரிதாபமாக்கி போடுகிற பொற்களம் போல் மாற்றி போடுகிற சுபாவம் கொண்ட நமக்கு கிறிஸ்துவின் தெய்வீக சாயல் அந்த சமாதானம் நமக்குள் வரும்போது மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையும் வந்து விடுகிறது அப்போ ஒவ்வொரு இப்படிப்பட்ட நற்காரியங்கள் நம்ம வரும்போது இந்த வருஷத்தை நீங்க திரும்பி பாருங்க கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சுபாவங்களில் இப்போ மாற்றங்கள் வந்திருக்கிறதா கிரியைகள் வந்திருக்கிறதா அப்போ அதை நினைச்சு ஆண்டவரை சந்தோஷப்படணும் சில நேரங்களில் என்ன சொல்லிடுவோம் தெரியுமா ஒரு சூழ்நிலை வரும்போது நான் மட்டும் போன வருஷம் இருந்த மாதிரி இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா அதை நம்ம சொல்லி காட்டுவோம் அப்படி இல்லை ஆண்டவட்ட சொன்ன ஆண்டவரே இந்த இந்த இப்படி இப்படிலாம் எங்க வீட்டுல சில காரியம் பழையது போல வந்தது ஆனா அதுல எவ்வளோ நான் ரொம்ப அமைதியா நடந்து கொண்டேன் சில நஷ்டங்களை நான் எவ்வளோ அமைதலாக ஏற்றுக்கொண்டேன் நீங்க தான் கிருப தந்தீங்கப்பா அப்போ இப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை எவ்வளோ அழகா நீங்க மாற்றி இருக்கிறீங்க நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருங்க இந்த வருஷ இறுதியை ரொம்ப நல்ல விசேஷமா மாற்றிருங்க யோசிச்சு பாருங்க உங்க சுபாவத்தில் எவ்வளோ மாற்றம் நான் பெருமை அடைகிறதுக்காக சொல்லலை மாத்திரம் நத்திரமாண்டவரை தூபம் காட்டுகிறதுக்கே ஒளிய வேற ஒண்ணுக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் என் வாழ்க்கையில வந்த மாற்றங்களினால என் உள்ளத்துக்குள்ள இருந்து ஆவியானவர் செய்கிற கிரியினால பிதா மகிமைப்படுகிறார் ஹாலலூயா என் வாழ்க்கையில தூபம் காட்டுறேன் என்ன தூபம் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் நல்லா துதிக்கிறேன் கத்திர அப்போ அது சுகந்த வாசனையா நீங்க முகர்ந்து தான் இதுக்குதான் தவிர நான் பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை ஹாலலூயா நான் என்னவோ பெரிய வளர்ந்த ஆளன நான் ஒரு தூபம் காட்டுறதுக்கு ஏன்னா சுத்தமான இருதயத்திலேருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபம் அவருக்கு பிரியம் அப்போ பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோன்னா அங்கே இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் எது பேசிக்கொண்டு எது எதையோ சிந்தித்து கொண்டு எது தேவ சமூகத்தில் போய் சும்மா முக்காடு போட்டு உட்கார்ந்த உடனே கத்த ஜபத்தை கேட்டு விடுவதில்லை சுத்த இருதயம் பரிசுத்தமான வாழ்க்கை நல்ல திவ்ய சுபாவங்களுக்கு பங்காளிகளாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றப்படி நல்ல சுபாவ சீர்திருத்தங்கள் எல்லாம் வர வரதான்

வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பார்த்து பெருமை கொள்ளுவதற்கு சுத்தமான இருதயத்தோட என் தேவனை துதிக்க முடியும் ஹாலல்லூயா தூபம் காட்டுகிறதற்கே ஒளிய வேறு இல்ல இப்படிப்பட்ட மூன்று காரியங்களை மனதில் வைத்து நம்ம கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் ஹாலல்லூயா இருக்கிற வண்ணமாக நான் செய்தி முடிக்கவில்லை இருக்கிற வண்ணமாக இந்த காரியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா கத்தரை ஸ்தோத்தரிப்போமா ஹாலல்லூயா 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 இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே அப்பா இந்த வருஷ ஆரம்பத்தில் எனக்கு வந்த நெருக்கங்கள் பாதி நாட்களிலே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பலவீனங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷத்தை நான் முடிப்பேனான்னு நினைத்தேன் அப்பா இந்த வருஷத்தை நான் ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியுமா நினைச்சேன் இந்த வருஷத்துல நான் என்னுடைய காரியங்களுக்காக வெளியே கடந்து செல்ல முடியுமா என்றெல்லாம் நினைத்தேன் ஆனா அதெல்லாம் நீங்க மாற்றி அங்கலாய்ப்பை மாற்றி எனக்கு பலன் தந்தீரே அப்பா இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே அப்பா இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே அப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்ல அப்பா நான் ஒன்றும் இல்ல அப்பா ஆலல்லூயா இதுல தோல்விதான் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் ஜெயமாக மாற்றி விட்டீரே ஜெயமாக மாற்றி விட்டீரே நான் எம்மாத்திரம் அப்பா உமுடைய கிருபை உமுடைய கிருபை உமுடைய கிருபை ஆலல்லூயா எனக்கு கிடைக்கும் நன்றி செலுத்துகிறேன் அறிக்கை பண்றேன் அப்பா நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் அப்பா நான் ஒன்றும் இல்லை அப்பா உடைய கிருபை 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 என்னை கொண்டு வந்தீரே உடைய கிருபையப்பா அப்பா கிருபை நான் ஆண்டவரே தாழ்ிலே விழுந்து போக விடவில்லை குளியிலே அமிழ்ந்து போக என்ன அப்பா என்னை கரணிட்டு தூக்குனீங்க அப்பா கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீரப்பா என் அடிகளை உறுதிப்படுத்தினீரப்பா என்னை பாதுகாத்தீரப்பா சத்துருக்களின் மத்தியிலே தலை குனிந்து போக விடாத படிக்கு என் தலையை உயர்த்தினவரே உம்டே கிருபை 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 தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம்

ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு கொடுக்க வைத்தீரே அப்பா உமக்கு கொடுக்கும்படி கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே மகா பெரிய கிருபை மகா பெரிய கிருபை மகா பெரிய கிருபை மன உற்சாகமாய் மன சந்தோஷமாய் கொடுக்க கிருபை தந்தீரே சில நேரங்களிலே உங்களுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம்னு என் மனசு சந்தோஷப்பட்டதுப்பா நான் தேடி தேடி பார்த்து கொடுக்க எனக்கு உதவி அப்பா நான் தேடி தேடி எடுத்துக்கொண்டு உமக்கு கொடுக்க உதவி செய்தீரே ஆலுயா கொடுத்த அனுபவங்களை நினைத்து கத்துற துதியுங்க கத்தரை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் ஹாலல்லோ யா ஹாலல்லோ யா ஹாலல்லோ உமக்கு கொடுக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் அப்பா இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை உங்களிடத்தில் வாங்கி உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்பா உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று தாவிது சொன்னது போல உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தேன் அப்பா உமக்கு கொடுத்தோம் அப்பா ஹாலல்லோ யா ஹாலல்லோ யா ஹாலல்லோ யா தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா ஒரு நாளிலே ஆலயத்திற்கு வரும்போது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் கையில் காணிக்க கொடுத்து விட என்ன இடத்துல காசு இருந்ததில்லை என் பிள்ளைகள் அதை அறியாமல் என்கிட்ட கேட்டாங்க ஆனால் இப்போ எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படி என் கரத்தில் தந்திங்களே அப்பா இது எவ்வளோ பெரிய கிருபை அப்பா நான் என் அப்பா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா என்னை தாழ்த்துகிறேன் அப்பா நான் என் மாத்திரம் அப்பா நான் என் மாத்திரமப்பா நான் மாத்திரம் அப்பா தேங்க்யூ தேங்க்யூ லோன் தேங்க்யூ லோன் உம காலையம் கட்டச் செய்தீரே அப்பா நான் என் மாத்திரம் ஆண்டவரேன் ஜீவனுள்ள தேவனே என்னை உமக்கு ஆலயமாய் மாற்றி நீர் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப அப்பா அந்த ஆலயத்தில் அர்ப்பணிக்கே ஒழிய வெறொன்றும் இல்லப்பா உம்மை சுத்த இருதயத்தோடு துதிக்க ஜெபிக்க இது தவிர இது வேற ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லப்பா உங்களுக்கு தான் பிரயோஜனம் உங்களுக்கு தான் நன்மைப்பா அமே என்னுடைய ஒரு திறமையினால் அல்ல நான் கட்டுப்படுத்தி என்னை நான் காத்துக்கொண்டேன் என்று நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை என் தேவ கிருபை என் தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ மேல் பாராட்டினே உமதன்பு கீடாயின் செய்திடுவி நரகா கீணையில் நின்று மீட்ட நித்தம் பாடுவி நரகா கீணையில் நின்று மீட்ட

அவ்வ என்னை ஒவ்வொரு காரியங்கள் வழியா நீர் நடத்தி என்னை ஆசீர்வாதமாய் அப்பா என்னை மகிழ்ச்சியாய் என்னை பயனுள்ளவளாய் குடும்பத்துக்கும் என் உற்றாருக்கும் என் சபைக்கும் என் சுற்று வட்டாரத்துக்கும் நீர் என்னை பயனுள்ளவளாய் வைத்திருக்கிறீரப்பா இது எல்லாம் உடைய கிருபை எல்லாம் உடைய கிருபை ஒரு யுத்த வீரன் சில நேரங்களில் அவனுடைய நெருக்கமான நிலையிலே பாதுகாவலுக்காக இரண்டு கரங்களையும் உயர்த்தி சரணடைவது போல ஆண்டவரிடத்துல சொல்லுவோம் அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் என்னை தாக்கிவிடக் கூடாது என் பெருமையினால் நான் விழுந்து போகக்கூடாது என் ரெண்டு கையையும் உமக்கு நேராக உயர்த்தி சொல்லுகிறேன் அப்பா எல்லாம் உம்மால் உண்டானதப்பா நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே எல்லாம் உம்மால் உண்டானதப்பா எல்லாம் நீர் தந்ததப்பா உம்முடைய கிருபை 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 ஹாலல்லூயா கரங்களை தட்டி நாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹாலல்லூயா 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 இப்படி கத்தருக்கு நன்றி செலுத்தி நாம் கத்தரை மகிமைப்படுத்தும் போது பலருடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் வருகிறது எல்லாருக்கும் வரும் நன்றி சொல்லும் போதே ஆனாலும் இந்த காரியம் எனக்கு நடக்கலையாண்ட வரேன் ஆனாலும் இது எனக்கு வெற்றியாய் மாறவில்லையே இதுல இன்னும் தடையா இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள் அல்லவா அதையும் கூட ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவட்ட நம்ம கேட்க போறோம் இப்படி எல்லாம் இருக்குதுப்பா ஆனா கேக்குறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அதையும் ஒரு மூணு காரியம் சுருக்கமா நான் நாம தியானித்து ஜெபிக்க போகிறோம் யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நம்ம பார்க்கிறோம் யோபு ஆறு பதினொன்றில் யோபு சொல்லுகிறார் நான் காத்து கொண்டிருக்கிற இருக்க என் பலன் எம்மாத்திரம் நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் யோபு ஆறு பதினொன்றில் நாம் இப்படி படிக்கிறோம் நம்முடைய உள்ள சில நேரம் கேட்குது தாமதமாகும் போது வெற்றி கிடைக்க தாமதமாகும் போது காரிய சித்தி உண்டாக தாமதம் உண்டாகும்போது வியாதி வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்க தாமதம் ஏற்படும் போது சில தேவைகள் சந்திக்கப்படாமல் தாமதமாகி கொண்டிருக்கும் போது இல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் போது நாம தான் தாமதம் நினைக்கிறோம் அவர் அவருடைய நேரத்தில் நிறைவேற்றுவார் ஆனால் நமக்கு அது தெரியாத அளவு அவருடைய வேலை நமக்கு தெரியாது நாம் ஐயோ தாமதிக்கிறதே தாமதமாகிறதே என்று நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம் யோபுவா அதுதான் கேட்டார் நான் காத்து கொண்டிருக்க என் பலன் ஏமாற்றம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கலாம் உங்க குடும்பத்தில் இல்லை உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவரே இத்தனை வருஷங்கள் போகிறது நானும் பலன் குறைந்து போகிறேன் என் வயதும் ஆகிக் கொண்டு இருக்கிறது நான் காத்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே இந்த வருஷத்தில் கிடைக்கும் என்று நினைத்தேன் இந்த மாதத்துல எனக்கு இதற்கான ஒரு அடையாளம் ஏற்படும் என்று நினைத்தேன் ஆனால் இதுவரை எனக்கு இல்லையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கத்தரனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் இல்லையே என் பலன் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் காத்து கொண்டே இருக்கிறேனே நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்க ஏங்கல்களை பார்க்கிறார் அன்று யோபுவுக்கு எவ்வளவு அழகாய் உத்தரவு கொடுத்தார் உடனடியாக அவர் சொல்ல நீ கவலைப்படாத கொஞ்ச நாள் உனக்கு கஷ்டம் உனக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாத தருவேன்னு இடையில ஏதாவது சொன்னாரா எதுவுமே சொல்லல ஆனா அந்த நாட்கள் வரும்போது தேவன் அவருடைய கிரியை நிறைவேற்றினார் ஹாலல்லூயா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது பதினெட்டு ஏழு எட்டு வசனங்கள்ல படிக்கிறோம் அப்படி அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் வந்து நீடிய பொறுமையா இருக்கிறாரா இரவும் பகலும் கூப்பிடுறோம் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் ஆனா சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேட்டுட்டு எட்டாம் வசனத்தை சொல்லி இருக்குது சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஹாலல்லூயா ஹாலல்லூயா எனக்கு நியாயம் கிடைக்கலையே எனக்கு நன்மை கிடைக்கவில்லையே ஆசீர்வாதம் இன்னும் வரவில்லையே அவங்களுக்கு வந்துருச்சு இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்கள் விஷயத்தில் அவர் அப்படி பொறுமையாக இருக்கிறாரா ஆனா சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் ஹாலல்லூயா உங்களுக்கு அவர் இறக்க செய்கிறார் அதுவரை வரைக்கும் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் நீங்க அதனால அந்த வியாதியிலே இருந்து என் பலன் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் சுகம் கிடைக்கும் காத்து காத்து இருக்கிறேனே நினைக்கிறீங்க அப்படி அழிந்து போக விட மாட்டார் அந்த பலவீனமான நேரத்தில் அவர் தம்முடைய பலனை பூரணமாக உங்களுக்கு தருகிறார் இன்னும் ஒரு கேள்வி யோபு கேட்கிறார் பரிசுத்தமா இருக்கவும் நீதிமானா இருக்கவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே யோபு பதினைந்து பதினான்கு இன்னும் கூட ஒரு வசனத்துல நீதிமானா நான் சுத்தமானா எப்படி காத்து கொள்ளுறது என்று யோபு கேட்கிறார் இதே கேள்வி நமக்கும் பல நேரத்துல வருகிறது ஒவ்வொரு நாளும் சில சில காரியங்களில் தீர்மானமாக வாழ்வோம் ஆனா தவறுகள் வந்து விடுகிறது உடனே ரொம்ப சோர்வு நான் தீர்மானமே எடுக்க கூடாது நான் பரிசுத்த வாழ்வை குறித்த தீர்மானமே கூடாது வார்த்தைகளை பிரயோகிப்பதை குறித்த தீர்மானமே வேண்டாம் அப்படி தீர்மானம் எடுக்கிறதுனால தவறி விடுகிறேன் சோர்ந்து விடுகிறேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பொய் சொல்லிடுறேன் தவறி விடுகிறேன் அந்த யோபு கேட்குற மாதிரி கேட்கணும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கவும் நீதிமானா இருக்கவும் நான் எம்மாத்திர ஆண்டவரே நான் ஆசைப்படுறேன் உண்மைதான் ஆனா நான் எம்மாத்திரேன் நீங்க கிருப தராவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை அதுக்குதான் யூதால அழகாக யூதா நிருபக்காரர் எழுதுறாரு இருபத்தி நான்காவது வசனத்துல வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே வல்லவர் அவர்தான் வல்லவர் ஹாலல்லூயா அவர் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அவர்தான் அந்த யாத்ராகமம் இந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி வாசிப்போம் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர் அடிக்கடி இந்த ஜனத்துக்கு சொல்றார் நீ ஒன்ன பரிசுத்தப்படுத்த முடியாது நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன் அப்போ நம்ம நெருவிசாரமா இருந்திட முடியுமா இல்ல கெஞ்சணும் பரிசுத்தத்துக்காக அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்க ரத்தத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்க உங்க ஆவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படி வசனத்தினால என்னை கழுவு சொல்லி பரிசுத்தத்துக்காக கெஞ்சிக்கொண்டே இருக்கும் போது அந்த உள்ளத்தின் வாஞ்சையை பார்த்து பரிசுத்தமாக்குற கத்தர் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நாம் நான் ஏமாத்துறான் நான் ஏமாத்துறான் என்று சொல்லி அப்படியே விட்டு விடுவதற்கல்ல அவரை பற்றி கொள்ளுவோம் ஹாலல்லூயா மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு அவருக்கு மறுமொழி கொடுக்கும் கேட்கவும் அவரோடு வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் நான் எப்படி மறுமொழி கொடுப்பேன் நான் என்ன பதில் சொல்லுவேன் இல்ல அவர்கிட்ட போய் நான் எப்படி வழக்காட முடியும் நான் நினைக்காத மாதிரி எனக்கு பிரச்சனைகள் வந்து விடுகிறது நான் நினைக்காத நெருக்கங்கள் என் வாழ்க்கையில வந்து விடுகிறது ஏன் எனக்கு இது வந்ததுன்னு சொல்லி கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்னிடத்துல இல்லையே யோபுவோடைய அங்கலாய்ப்பு இன்றைக்கும் சிலருக்குள் இருக்கிறதல்லவா ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகார இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் படிக்கிறபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆனா பல காரியங்களை நன்மைக்கு ஏதுவா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா இது எப்படி நன்மையாக இருக்க முடியும் இது எப்படி என் வாழ்க்கையில் நன்மையாக இருக்க முடியும் யாருக்கோ நடந்தா பரவாயில்ல ஆனா எனக்கு எப்படி நன்மையா இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானத்தின்படி தேவ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஹாலல்லூயா இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நன்மையாக நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும் ஆமே அந்த கிருபையை கத்த தருவாராக முழங்கால் படிடுவோமா அன்றடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம் ஹாலல்லூயா அந்த இந்த மூன்று கேள்விகள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார் நான் மூன்று கேள்விகளை தான் எடுத்தேன் இந்த யோபுடைய வாழ்க்கையை தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால்

thank you Lord. எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நான் அவருக்கு என்ன மறுமொழி கொடுப்பேன் அவரோடு என்ன என்ன வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவர்கிட்ட போய் நான் பேசுவேன் என்று அங்கலாய்க்கிறீர்களா ஒன்றும் பேச வேண்டாம் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுவோம் ஹாலல்லூயா அந்த விசுவாசத்தை அறிக்கப்படும் ஒவ்வொரு நேரம் அந்த சூழ்நிலை நினைவில் வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இதை நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் அனுபவி

ஒரு பொருட்டாயுவதற்கு காலை தோறும் கண் நோக்கி பார்க்கிறீர் காலை தோறும் கண் நோக்கி பார்க்கிறீர் நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் உம ஆரா... கரங்களை உயர்த்தி கத்தலுக்கும் மகிமை செலுத்துவோ இருள்ள நாள் லா ஆராதனை கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேனப்பா நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஆமே நீருமுடைய கிருபையும் பலனை எனக்கு தருகிறபடியினால் எல்லாம் எனக்கு நன்மையாகும் எல்லாம் செய்து முடிப்பேன் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன் அண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்பா அவன் எம்மாத்திரம் அப்பா நம்முடைய கிருபை 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 எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை இந்த நாளிலும் நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரம் அப்பா நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அந்த ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கே நாங்கள் துதி செலுத்துகிறோம் அப்பா நீரங்களுக்கு தந்த கிருபையின்படி உமக்காக கொடுக்க செயல்பட நீர் தந்த கிருபைகளை நினைத்து நீர் தந்த வாய்ப்புகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரை நாங்கள் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் அப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய சுபாவ பக்குவங்களை பெற்று உமக்குள்ளாக வளரும்படி நீர் தருகிற பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் நான் எம்மாத்திரம் அப்பா இது உம்முடைய கிருபை இது உம்முடைய கிருபை நீர் தந்த ஈவு தகப்பனை உமக்குள்ளாக மறைந்து உமக்காக ஜீவிக்க கிருபை தாரும் இந்த நன்மைகளை நினைத்து இந்த நாட்களில் உமை அதிகமாய் ஸ்தோத்தரிக்க பலன் தருவீராக மட்டுமல்ல வாழ்க்கை பாதையில இன்னும் சில சிக்கல்களுக்குள்ளாய் நெருக்கங்களுக்குள்ளாய் கஷ்டங்களுக்குள்ளாய் வியாதிகளுக்குள்ளாய் குறைவுகளுக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளும் நான் எம்மாத்திரம் அப்பா நான் காத்து கொண்டிருக்க நான் எம்மாத்திரம் என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு நீர் உம்முடைய கிருபையை கொடுக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா

வார்த்தையால் நிரப்பி அவர்களை தைரியப்படுத்துவீராக கொடும் அதுவரைக்கும் அதுவரைக்கும் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொன்னது போல இவர்களும் இருந்து தேவன் தருகிற நன்மைகளை சுதந்திரிக்க கத்தர் வழி நடத்துவீராக அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் வந்த பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நன்மைகளினால் நிரப்பும் இந்த வருஷத்தின் இறுதி பகுதி எங்கள் உள்ளம் துதிகினால நிரம்பி 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 பொங்கி பொங்கி வழிந்தோமை துதிக்க எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மேன்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலுயா 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 கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி நிறைந்த இருதயத்தினால் நிரப்புவாராக ஆமேன் Eu